ஓம் அகத்தீஷாய நமோ. ஓம் அகத்தீஷாய நமோ. ஓம் அகத்தீஷாய நமோ. சாவு வரும், வாழ்வு வரும் என்று நினைக்காதே. சாவு வரத்தான் செய்யும், நோய் வரத்தான் செய்யும், விபத்து நடக்கத்தான் செய்யும். நீ எப்படி தப்பிக்கிறன்னு கேட்போம். நீ இதிலிருந்து தப்பிக்க வேண்டும். அப்போ நம்ம இதுக்கு காவி கட்டிட்டு ஊருக்கு போட்டானே, நீ எங்கே போனாலும் உன்னை விடாது. நீ மலையேறினாலும் விடாது, மண்ணில் விழுந்தாலும் சரி. நீ மெத்தையில் படுத்தாலும் விடாது, தரையில் படுத்தாலும் விடாது, பட்டினி கிடந்தாலும் விடாது. என்ன தான் செய்யறதுன்னா, இதுக்குள்ளவே ஞானிகள் என்ன செய்வார்கள்? இல்லறத்தில் இருப்பான், நடப்பது நடக்கட்டும்னு போவான். இல்லறத்தில் இருப்பான், வியாபாரம் செய்வான், அப்பாட்டில் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்படி தான் இருக்கும். நீ இந்த பொழுதுகளை, இந்த பொழுதை நல்லபடி பயன்படுத்தி வியாபாரம் செய்கிறா. வருதா வருது, வராட்டி போகுது, பிரச்சனை தானே. பிள்ளைகள் குழந்தை பிறக்கலையா, கடவுள் செயல் போடான்னு போவான். பிள்ளைகள் படிக்கல, கவலையே பட மாட்டான். அது இப்படியே இருப்பான். என்ன எப்போ பிள்ளை பேத்தானு கவலைப்படாது. நீ கவலைப்பட்டு என்ன சாதிச்சேன்னா, 30, 35, 40 வயசாச்சு சில பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது. தாய் தந்தை உட்காந்து மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். என்னன்னா, என்னை அழுது பாரு என்ன நடக்குண்ணா. நீ கவலைப்படுவதால் என்ன ஆகும்னா, கவலைப்பட வேண்டும். யாருன்னா, புண்ணியம் செய்திருக்கணும். புண்ணியம் செய்தவன் நினைத்தால் நடக்கும். புண்ணியவான்கள், ஐயோ பிள்ளைக்கு 18-20 வயசாச்சே, நம்ம பிள்ளைக்கு திருமணம் ஆகலையேன்னு அவன் நினைக்கணும். நீ கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்து அழுது என்னாச்சு, முட்டிக்கிட்டேன் செவத்தில். பிள்ளைக்கு 35, 38 வயசு, 40 வயசாச்சு பொண்ணுக்கு, கல்வி ஆகிட்டாவ. நீ என்ன செய்வ? உட்காந்து அழுது பாரு. நொடமான பிள்ளை கண்டு அழுது இருக்கிற, அது ஒரு பிள்ளை அப்படி இருந்திருக்கு. பொண்ணுக்கு 35-40 வயசு ஆகப்போகுது, ஒன்றா ஓழ்க்கியது இல்லை. என்னடா புண்ணியம் செஞ்சுருக்கிற, என்ன புண்ணியம் செஞ்சுருக்க உரிமையை கேட்குற. கவலைப்படுற எனக்கு ஒன்று, கவலைப்பட தான் முடியுமே தவிர பிரச்சனை தீர்க்க முடியுமா? ஒன்றாலே தீர்த்து வைப்பான் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகா, என்ன பாவம் செய்தனோ தெரியல. வயசு பிள்ளைக்கு 25-26 வயசு ஆச்சியா, ஒன்று திருமணத்துக்கு வழி செய்யலைண்ணா. ஆ பாப்படி இப்படி உத்து பாப்பா கராட்டி போட்டுக்க மாட்டான். என்னடா புண்ணியம் செஞ்ச, நீ என்ன மனிதாயமாக நடந்துக்கிட்ட, நீ மனிதாயமாக நடந்துக்கிட்டியா, என்ன புண்ணியம் செஞ்ச, எந்தக்கு என் திருவடியை பூஜை செய்திருக்கேன். ஆயுள் பூராவும் இதுக்கு இல்லை, அது இல்லை, இதென்னு கற்பனை மட்டும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். அழுதுகிறதா கொள்ள முடியும், பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா? ஏழைகளுக்கு மன்னம் வந்து அன்னதானம் சொன்னால் செய்ய முடியுமா? அன்னதானம் செய்திருக்கியா? அந்த நினைப்பு தான் உனக்கு வந்ததாடா மடையா? இல்லையாடா. இப்படி இருக்கும்போது உன் குடும்பத்தை என்னடா விமோச்சனம் வரப்போகுது, என்ன விளங்க போகுது, என்ன அங்கே சுபகாரியம் நடக்கப்போகுது? அகீர் பகீர் என்று அல்லல் பட்டு சாக்குற நீ, அகீர் பகீர் என்ன ஏற்படுமோ? இது 5-5 நடுங்குகின்ற மனிதனே, புண்ணிய பழத்தை தேடிக்கொள்ள நினைச்சியா? இதை நாங்களாம் இருக்கோமல்லவா, நாங்கள் எதை கேட்டாலும் தர தயாராக இருக்கிறோமல்லவா? என் மாணிக்க வாசா என்றால் அகத்தீசா என்றையா, அகத்தீசா நந்தீசா என்றையா, ராமலிங்க சாமின்னு சொன்னியா? சொன்னியா? நீ சொல்ல தான், யாராவது சொன்னாலும் கேட்பியா? நீ உன்னை கேட்க தான் உன்னை வினை விடுமா? பரிவோ மெதுவா நயமாக கேட்க தான் உன்னை விடுமா, வினை விடுமா? சரி, அதான் போட்டோம். உடனே தான் பொருளாத காமம் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு கிடக்குதே. 20-25 வயசுலாம் பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்குமே. ஒரு பக்கம் காம வேறையும், ஒரு பக்கம் மாதே, ஒரு பக்கம் இப்போ மன உளைச்சல், இது இல்லை அது இல்லைன்னு தடுமாட்டம், எல்லாம் இப்படி இருக்குதே. என்னைக்கியா புண்ணியம் செஞ்ச, யாரையா சொன்னது எனக்குன்னா, சொன்னி என்னைக்கியா நீ கேட்ட, நீ என்னைக்கு கேட்ட? அன்னதானம் செய்யணும்னு எத்தனை முறை சொல்லுவோம், எவ்வளோ முன்னோர்கள் ராமலிங்க சாமி சொல்லுவார், மாணிக்கவாசகர் பெரியவர்களாம் சொல்லிக்கிட்டாண்டா, என்னைக்கியா செஞ்ச, செய்ய மனசு வந்ததா உனக்கு, உன்னை இந்த பாவம் தான் விடுமா? இந்த பாவம் லோபித்தனமாக இருக்குதா? லோபித்தனம் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன குற்றம் செய்தேன்? நீ செய்த பாவம் லோபித்தனம் வந்தது. இந்த லோபித்தனம் இயற்கையா செயற்கையா? இயற்கை தான். சாந்தமும் இயற்கை, தயை சிந்தையும் இயற்கை தான், லோபித்தனமும் இயற்கை தான். ஏன் தய சிந்தை வருவதற்கு முன் ஏன் தய சிந்தையெல்லாம் வந்திருக்க வேண்டும், ஏன் லோபித்தனம் வந்தன? செயற்கை சரியில்லை தம்பி. இந்த உடம்பு சேர்க்கை இருக்கு இல்லவா, ஆணும் பெண்ணும் சேர்க்கை, அந்த வரலாறு வந்து கேடுது. அந்த சேர்க்கை தான் அறியாமை உண்டு பண்ணது, அறியாமை தான் லோபித்தனத்தை உண்டு பண்ணுது, இந்த அறியாமை தான் கோபத்தை உண்டு பண்ணுது, இந்த அறியாமை தான் காமத்தை உண்டு பண்ணுது, இந்த அறியாமை தான் நரகரை மரணத்தை உண்டு பண்ணுது. அறியாமை என்பது யமனா? யமன் தான் அறியாமை. அப்போ இந்த அறியாமை எப்படி நீக்குவது? அறிந்தவன் தெரிந்தவன் சொல்ல வேண்டும், பெரியவர்கிட்ட கேட்கணும். பெரியவன் கேட்டால் தான் இது தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்போ இது ஒவ்வொன்றா இப்படி கேட்டுக்கிட்டே வரணும்.